Redmi Note 12 Pro Plus 5G. So, இந்த ஸ்மார்ட்போன் எப்படி இருக்கு? இது வரைக்கும் வந்த நோட்லேயே இதுதான் சூப்பர் நோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. 200 மெகாபிக்சலுக்கான ஓஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமரா, 120 வாட்க்கான சார்ஜிங். அண்ட் இது வரைக்கும் வந்ததுலேயே இதுதான் பீக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெட்மி நோட் சீரீஸில். பட் இது எல்லாமே நல்லா இருக்கா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங்கை கடைசியில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குன்றத பார்த்துலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கர்வியாக வந்துருக்கு, கிளாஸியான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் வளவலன்ற ஃபீல் வந்து இருக்குது, பட் இந்த கர்வினஸ் இருக்கிறதுனால இன்னும் ஃபீல் பரவாயில்லைங்க. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 12 இருந்ததை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து தெரியுது, கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து தெரியுது. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 210 அதுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வருதுன்றத வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேலாம் வந்து கிடையாது, நார்மல் டிஸ்பிளே தான். பட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 6.67 இன்ச்க்கான நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வந்து இதில் சப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பின்பக்கமாக அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு கார்னிங்குள்ள கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பாலி கார்பனேட் தான். அண்ட் கேமரா மாடியூல் இந்த இடத்துல மெட்டல் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, அடிச்சா உடையுமா. அண்ட் உங்களுக்கு HDR 10 ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது, டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது, வைட் 1L1க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை யூஸ் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இது வரைக்கும் அந்த நோட்டில் எந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளேவுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததோ இதுலேயுமே அதே அளவுக்கு இருக்குது. போன வருஷம் அந்த நோட்டை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நல்லா பஞ்சியாக வந்து டிஸ்பிளேலாம் வந்து நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறீங்க, அமேசானில் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நல்லாவே வந்து இருக்குது, பஞ்சியாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ டிஸ்பிளே நல்ல பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஆண்ட்ராய்டு 12 மேலே வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 அப்டேட் சீக்கிரமாக வரும் அப்படின்றது போல தான் சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் 13. அதனால் 13 அண்ட் 14 மட்டும்தான் வரும், 3 வருஷம் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தராங்க. ஓஎஸை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வந்து பேசணும், ப்ளோட்வேர்ஸ். ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இன்னுமே வந்து இருக்குங்க. அண்ட் நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணும் போதே வந்து சரியாக பார்த்து ஆன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கிளான்ஸ் போன்ற ஒரு சில விஷயங்களும் வந்து வருது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து எம்ஐ ஃபோன்லலாம் சொல்கிறது அதான் ரெட்மி ஃபோனில். ஸோ அந்த விஷயமும் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மோர் ஆப்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வருது. ரீசெண்டாக அந்த ரியல்மி ஃபோன்லேயும் இதே விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னோம், இதுலேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அங்கே இருந்த அளவுக்கு மோசம் கிடையாது, பட் இதுலேயுமே இவ்வளோ இருக்குது. ஸோ வேணாம்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் சஜஸ்டபிள். அண்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கக்கூடிய மொபைல்ஸ்க்காச்சு எல்லா பிராண்டுமே வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு கொஞ்சம் நம்மளை வந்து கடுப்பேற்றாமல் விட்டால் நல்லாயிருக்கும். வைஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க, டியூல் 5G-க்கான சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் அப்படினு பார்க்கும்போது உங்களுக்கு 12GB-க்கான ரேம் கொடுத்துருக்காங்க, LPDDR 4X-க்கான ரேம் டைப். அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்திருக்கும் 256GB-க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, UFS 2.2-க்கான ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. ஸ்பீக்கரை பொறுத்திருக்கும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் வந்திருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்திருக்கும் நல்லா இருக்குது, லவுடாகவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை நல்லா ஸ்பிட் பண்ணி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு இது இந்த செக்மெண்ட்டில் இப்போ வரைக்கும் வந்ததில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல விஷுவல்ஸ் வந்து நல்ல டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. அண்ட் இதற்கு ஈக்குவலான ஒரு சப்போர்ட் வந்து ஆடியோலையும் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம், 200 மெகாபிக்சலான கேமரா. இதுதான் இந்தியாவின் முதல் எக்ஸ்பிஎஸ் சென்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு லோ லைட்டில் நல்லாயிருக்கும், டைனாமிக் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் அப்படின்றது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஓஎஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதா
இருக்குது, அதுவும் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 16 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசினது போதும், நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு எப்படி இருக்குது சாம்பிள்ஸை பாருங்கள். நல்ல டே லைட் கண்டிஷனில் நம்ம எடுக்கக்கூடிய இமேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப நல்லா வந்து பாப்அவுட்டாக இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் எப்போவுமே வந்து அந்த சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த சேச்சுரேஷன் அந்த அளவுக்கு கிடையாது. பார்க்குறதுக்கும் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து கேப்சர் ஆகுது. ஸோ டீட்டெயில்ஸும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் நார்மல் இமேஜ்லேயே உங்களுக்கு அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நல்லா வருது. இது போர்ட்ரேட் ஷாட்ஸ் கிடையாது, நார்மல் ஷாட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நல்லாவே வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் ஃபேசிங் கேமரால, அதுவும் குறிப்பாக பிரைமரி கேமரா, நான் 200 மெகாபிக்சல் யூஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி எடுக்கக்கூடிய நார்மல் நேச்சுரலான மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக வந்துருக்கு. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து 200 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 200 மெகாபிக்சல் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அப்படி கிளிக் ஆகிடுது. ஏன்னா அதே 200 மெகாபிக்சல் வந்து வேறு ஃபோனில் இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆச்சு. பட் ஷாமி இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சாம்சங் கூட சேர்ந்து. ஸோ அந்த விஷயம் நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் கிளிக் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிளிக் ஆனாலுமே வரக்கூடிய இமேஜுமே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே அந்த பிக்சல்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் எல்லா இமேஜ்லேயுமே வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ஓவர் ஷார்ப்னஸ் வந்து தெரியும். பட் ஸ்டில் இட்ஸ் மேனேஜபிள். ஏன்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் தெரியும் போது அந்த கலர்ஸ் நல்லா பாப்அவுட் ஆகும்போது அந்த ஷார்ப்னஸும் வந்து தெரியும். பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே ரியர் ஃபேசிங் கேமரா நம்ம பர்சன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்தாலுமே உங்களுக்கு டிஷர்ட்லேருந்து மற்ற கலர்ஸ் எல்லாம் நல்லா பாப்அவுட் ஆகுது. பட் ஸ்கின்னுடைய கலர் வந்து கொஞ்சம் அப்படி நியூட்ரலாக இருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எடுக்கும்போது நல்லா பாப்அவுட் ஆச்சு. பட் ஸ்கின் டோன் நம்ம பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த விஷயம். பட் எஜ் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே எஜ் டிடெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்களிலுமே 95% வந்து எஜ் டிடெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்கின் டோனை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ட்ரா ஒயிட் ஷாட்லையுமே வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்துருக்கு, பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. மேக்ரோன்னு ஒரு லென்ஸ் இருக்குது, அதில் எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதை நம்ம கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் யூஸ் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. செல்ஃபி கேமரா, ஸோ செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் வந்து 30,000 ரூபாய் அப்படின்னு கிட்ட அந்த கிட்ட தான் வந்து வரும். ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்பொழுது இந்த கேமராடைய குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் செல்ஃபியில் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ரியரில் இருந்த கலருடைய அந்த பஞ்சினஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க செல்ஃபி கேமராவில் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ரியர் கேமராவில் கொடுத்து அதே கலர் சயின்ஸ் இதில் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய 3-4 டெஸ்டிங்கில் மட்டும்தான். இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லாக நைட் சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். 4K 30 எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம 1080 30 FPS எடுத்துகிட்ருக்கோம். இதில் 1080 60 இருக்குது. பட் 30 ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்ருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் மேக்ஸிமம் 1080 60 FPS வரைக்கும் தான் நம்மளால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. 4K கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வாக் பண்ணுறேன், ஸ்கின் டோன் எல்லாமே எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா. பாக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா தான் மெயினான பாக்ஸ் வந்துருக்கு கருப்பு கலரில். அதுக்குள்ளே நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபிஓ கேஸ், புக்லெட், சிம் எஜெக்டர் டூல், மொபைல் ஃபோன் அண்ட் சார்ஜர் வித் கேபிள் எல்லாமே இருக்குது. ஃபிசிக்கல் ஓரின்னு பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், வால்யூம் ரொக்க கீ இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மாதிரி தெரில, வெறும் பவர் பட்டன் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் யூஸ் பண்ண வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்திருந்தால் நல்லா பிரீமியமாக இருந்திருக்கும். அது இந்த இடத்துல மிஸ் ஆகுது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கம் போல் உங்களுடைய IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை இவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஓவரால் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் இன்னும் எனக்கு எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட இந்த 1080 மொபைல் ஃபோன்ஸ்லாம் அந்த ப்ராசஸரை சொல்கிறேன், 1080 ப்ராசஸர்லாம் எந்த பட்ஜெட்டில் இருக்கோ அதே பட்ஜெட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். 28-30 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைசிங்கே இவங்க நிறைய விஷயத்தை வந்து டிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிஸ்பிளே இருக்குது, கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, அது ஒரு விஷயம் இருக்குது. 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, நல்ல ஆடியோ குவாலிட்டியும் வந்து இருக்குது, அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இந்த OS வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஏன்னா இந்த 1080 ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணல. இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லக்கிஷாக இருந்தது. பட் இதில் ரொம்ப நல்ல ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐயூஐ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கும் இது இன்னுமே நல்லா ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பட் அந்த யூஐயில் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, அதை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 20% மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது இனிஷியலாக நாங்கள் யூஸ் பண்ண இந்த 3 நாளில் நாங்கள் யூஸ் பண்ணதை வச்சு மட்டும்தான் இந்த ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஃபுல் ரிவ்யூவில் நாங்கள் கேமிங் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, கேமரா இன்னும் லோ லைட்லேருந்து மற்ற விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு 30,000 லைக்ஸ் கொடுங்க. ஏன்னா லைக் மைண்டட் பீப்பிள்ஸ் நிறைய பேர் வந்து லைக் பண்ணும்பொழுது ஓகே இவ்வளோ பேர் இது கேட்குறாங்கன்னு எங்களுக்கும் புரியும். ஏன்னா லைனாக மொபைல் லான்ச் ஆகும்போது எதை டெஸ்ட் பண்ணுறது எதை விடுறதுன்னு சொல்லி போன வருஷம் விட்ட மாதிரி விடக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஒரு புது மெத்தட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபோனுக்கு வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அந்த ரிவ்யூ வந்துடும். அண்ட் அந்த ரிவ்யூவில் நாங்கள் என்ன கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.